ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட் தான் பார்க்க போகிறோம், ஒரு சின்ன ஃபுட் ரிவ்யூ வீடியோ. இப்போது வாங்க எந்த ரெஸ்டாரண்ட் என்னெல்லாம் இங்கே ஸ்பெஷல் அப்படின்னு பார்க்கலாம். இது மவுண்ட் ரோடில் இருக்கக்கூடிய திண்டுக்கல் தலப்பாக்கட்டை ரெஸ்டாரண்ட் தான். நம்ம எல்லாருக்குமே திண்டுக்கல் தலப்பாக்கட்டின்னு சொன்ன உடனே ஞாபகத்துக்கு வர்றது பிரியாணி தான். ஆனால் இன்றைக்கி பிரியாணியை தவிர்த்து வேறு என்னெல்லாம் டிஷ்ஷஸ் அங்கே இருக்குது, எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி வந்து ரொம்ப பாப்புலரான ஒரு டிஷ் அப்படின்ட்டுன்னு. திண்டுக்கல் தலப்பாக்கட்டி போனாலே எப்போவுமே பிரியாணி அப்படின்னு சாப்பிட்டுட்ருக்காம இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேறு ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலஞ்சு டிஷ்ஷஸ் வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். வாங்க இப்போ என்னென்ன டிஷ்ஷஸ்லாம் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம், எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இது திண்டுக்கல் தலப்பாக்கட்டியோட ஸ்பெஷல் மட்டன் சுக்கா, அதுக்கடுத்து ட்ராகன் சிக்கன், அதுக்கப்புறம் கோபி மஞ்சூரியன் ஆர்டர் பண்ணியிருந்தோம், அதுக்கப்புறம் வீட் பரோட்டா, அதுக்கப்புறம் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச சின்னவங்கலேருந்து பெரியவங்க வர எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஃபிஷ் ஃபிங்கர்ஸ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஃபிஷ் ஃபிங்கர்ஸ் பார்த்திங்கன்னா ஃபிஷ் வந்து அவ்வளோ சாஃப்டாக குக் ஆகிருந்துச்சு, அதுக்கு மேலே உள்ள அவுட்டர் லேயர் வந்து ரொம்ப கிறிஸ்பியாக இருந்துச்சு, அதுக்கு கூடவே ஒரு மைனஸும் சர்வ் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் கோபி மஞ்சூரியன், கோபி மஞ்சூரியன் கொஞ்சம் சாகி அந்த மாதிரி இருந்துச்சு, ஆனால் டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ட்ராகன் சிக்கன், இதோடைய டேஸ்ட் பார்த்திங்கன்னா ஸ்வீட் அண்ட் டேங்கி டேஸ்ட்டில் இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சிக்கனும் நல்லா சாஃப்டாக டெண்டராக இருந்தது. அதுக்கப்புறம் வீட் பரோட்டா, வீட் பரோட்டா அந்தளவு சாஃப்டாக இருந்துச்சா அப்படின்னா இல்லை, அது கூடவே ஒரு வெஜ் குருமாவும் சர்வ் பண்ணியிருந்தாங்க, அந்த வெஜ் குருமா ரொம்ப நல்லா இருந்துச்சு. வீட் பரோட்டா ஓகே தான். இந்த ரோட்டி, பட்டர் நான், கார்லிக் நான், கலக்கி ஆம்லெட், கரண்டி ஆம்லெட் இதெல்லாம் வந்து இந்த கொரோனா டைம் அப்படிங்கிறனால சர்வ் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இல்லைனா இன்னும் நிறைய டிஷ்ஷஸ் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். திண்டுக்கல் தலப்பாக்கட்டியோட ஸ்பெஷல் மட்டன் சுக்காவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஆனால் குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, கண்டிப்பாக நீங்கள் போனீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். இது கூடவே ஒரு செஸ்வான் வெஜ் நூடுல்ஸும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். செஸ்வான் வெஜ் நூடுல்ஸ்னால் நம்ம எல்லாருக்குமே தெரியும், நல்லா ஸ்பைஸியாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு டிஷ்ஷு, மொறுமொறு சிக்கன். சிக்கன் நல்லா சாஃப்டாக ஜூஸியாக ஃப்ளேவர்ஃபுல்லாக இருந்துச்சு, ஆனால் அதோடய அவுட்டர் வந்து கொஞ்சம் ஆயிலியாக இருந்ததுனால சாப்பிட முடியல, திகட்டுற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபைனலாக டெசர்ட்டோடு முடித்தாச்சு, ஐஸ்கிரீம் வித் குலாப் ஜாமுன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாளைக்கும் வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.